எட்டு திக்கும் பயத்தில் உறைஞ்சி கிடக்குது. மரணத்தை எண்ணி மனசு பதறி கிடக்குது. மனசில் கண்ட பயம் நாளும் குறையலை, நாளுக்கு நாள் பாதிப்பும் குறையலை. கண்ணால் காணாத ஏதோ ஒன்று தினம் வாட்டி வதைக்குது எல்லாரையும் கொன்று. விடிவு காலம் ஒன்று வராதான்னு மனசு பரிதவிக்குது. தினம் செய்தி சேனலை பார்த்து பார்த்து இயல்பு வாழ்க்கைக்கு ஏங்கி கிடக்கிறோம். அன்றாடம் வீட்டில் முடங்கி கிடக்கிறோம். போதும்டா சாமி, என்னால் முடியலை. என்னை சொல்கிறவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அறிவியல் ஆராய்ச்சின்னு சொல்லி இயற்கை வளத்தையெல்லாம் சுரண்டி மண்ணை மலடாக்கினோம். மனுஷனுக்குள்ளேயே உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு ரெண்டு வகையாக்கினோம். இயற்கை தந்த வளத்தையெல்லாம் அடியோடு வீணாக்கினோம். சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லி எல்லா உயிர்களையும் கொண்டு நாசமாக்கினோம். காலம் வந்தது, பொறுமையை இழந்தது இயற்கை. மனிதன் மறந்த அடிப்படை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது இயற்கையின் பாடம் கொரோனா. இழந்ததையெல்லாம் மீட்டெடுக்கின்றது இயற்கையின் கருவி கொரோனா. இவ்வுலகில் எல்லோருக்கும் இடம் உண்டு என புரிய வைத்தது இயற்கையின் ஊடகம் கொரோனா. ஆனது ஆட்சி மறந்து விடுங்கள், இதுவும் கடந்து போகும் என்று. இனியாவது இயற்கையோடு வாழ், இல்லையேல் கொரோனாவோடு வாழ். விழித்திரு, விலகியிரு, வீட்டிலிரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்.